தேய்க்காம வீடு அப்படியே குப்பையா கிடக்கு பெருக்காம உட்காந்து போன நோடி நிற்கிற அப்ப கோவம் வரமா வராத எனக்கு. வேலையிலேருந்து வரல, இப்போதான் 7:30 தான் ஆகுது, இப்போ தான் கிளம்பி போறாருன்னு நினைக்கிறேன். வந்துருவாரு, 1/2 hour வந்துருவாரு. அவருக்கு கால் பண்ணி அதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் கிடையாது இல்லை சொல்கிறது கேளுங்க ஃபஸ்ட்டு. ஜெனி என்ன ப்ராங்க் பண்ண போதுன்னா, இந்த மாதிரி எனக்கும் அம்மாவுக்கும் சண்டை, நீங்கள் வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடுங்க, நான் போய் எனக்கு வீட்லேயே இருக்க பிடிக்கல, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, அதுதான் கான்செப்ட்டு. அதை வச்சு ஜெனி பேச போகிறா. என்னென்ன பேச போகிறான்னு எனக்கே தெரில. வீடியோக்குள்ள வந்து பாருங்கள். ஏதோ பெரிய ரகலை நடக்க போகுதுன்னு நினைக்கிற அம்மாக்கா பொண்ணுக்கும், இல்லை ஏமாற போகிறது வந்து எங்கள் வீட்டுக்கார் தான், நம்ம சேட்டு சார் தான். ஸோ வீடியோக்குள்ள வந்து பாருங்கள் மற்றதெல்லாம். A few moments later. Hello, Mama. மாமா, எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல. மாமா, சீரியஸா பேசுறேன் மாமா, எனக்கு உண்மையில வீட்டில் இருக்க பிடிக்கல மாமா. இதங்க பாருங்க, நான் அப்பனை எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நான் ஏன் என்னைக்கும் இல்லை, என்னைக்கும் இல்லாம என்னங்க இல்லாம ஏன் இப்ப இப்படி பேசணும் எங்கேயாவது யோசிச்சிங்களா? வீட்டுல எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. மாமா இங்க பாருங்க, சீக்கிரமா வாங்க, நான் உங்களுக்காக தான் வெயிட். ஆமா, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன், இல்லைன்னா நான் வீட்டுல நான் உடனே கிளம்பிடுவேன். பின்ன காலையில இருந்தா எப்ப பார்த்தாலும் ஒரே டார்ச்சர், வீட்டுல இருக்கவே பிடிக்கல, அதை பண்ணு இதை பண்ணு எனக்கு. ஆமா மாமா, நீங்க வாங்க, நான் நேர்ல தான் எல்லாமே சொல்லணும். எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்க, நான் சீக்கிரமா நான் வேற வீட்டுக்கு போறேன். இங்க இருக்க நானே ரொம்ப சிரிக்காதீங்க மாமா, நான் சீரியஸா உங்ககிட்ட பேசினு இருக்கேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அவன் வந்து எவ்வளவு நேரமா என்ன போராட்டம் பண்ணினு இருக்கான் என்கிட்ட தெரியுமா? கல்யாணம் பண்ணுமா, அவன் வீட்டை விட்டு போறான், என்கிட்ட இருக்க பிடிக்கல அவளுக்கு, அவளுக்கு இங்க இருக்கவே பிடிக்கல அவளுக்கு. மாமா தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்க மாமா, என்னால வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கல, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்க. இல்ல இல்ல, என்னால சந்தோஷம் தான், என்னால இருக்க முடியாது, இவங்க கூட என்னால இருக்கவே முடியாது. பிளீஸ் மாமா வாங்க. அதுதான் மாமா, பார்சாலிட்டி பாக்குற அம்மா கூட தான் நல்லா இருக்க முடியாது, தயவு செஞ்சு வாங்க. ஆமா நீங்க வாங்க, ஃபர்ஸ்ட் நேர்ல வந்து நீங்க வந்து வீட்டு விட்டு போறலாம், வீட்டு விட்டு போறலாம் பாரு மாமா. எல்லாரும் செல்லம் கொடுத்து நிற்காதப்பா, உங்களால தான் அவ கேட்டு போறா. ஏன்பா
ஏம்பா எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு பாக்குறப்ப அவள வேற மாறி தள்ளுறப்பா உடுப்பா. நீங்கதான் நீங்க எப்படியாவது சீக்கிரமா பார்த்து அரேஞ்ச் பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. சரி இதுவே பாக்கி நாச்சிருந்தா அத போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்ன கதை இது? பொண்ணு பாக்கறதுல சாத மாப்ப பாக்க சாத விஷயம் இல்ல. அதான் போவோம், ஒரு வருஷம் போவோம், ஆறு வருஷம் போவோம், ஆறு மாசம் போவோம், ஏன் பத்து வருஷம் போவோம்? மாமா மாமா ப்ளீஸ் வாங்க மாமா, ப்ளீஸ் மாமா சீக்கிரம் வாங்க. ஐயோ இதெல்லாம் கதை வட்டிக்கு பைத்தி பிடிச்சா? ஐயோ மாமா தயவு செஞ்சு பேசாம சீக்கிரமா வரீங்களா மாமா? எனக்கே தெரியாது சீக்கிரம் வாங்க மாமா. என்ன வேலை செய்ய சொல்றா? நான் வெளியில போய் உழைச்சிட்டு வரேன், வீட்டுக்கு வந்து நான் வேலை செய்யணும்னா என்னப்பா? இவ்வளவு வேற புள்ள இருந்துக்கணும் என்னப்பா? இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. எப்பா அவ என்ன வார்த்தையால அந்த அடி அடிக்கிறாப்பா? வாப்பா நீ ஃபர்ஸ்ட் அடிக்காதமா, வலிக்குதுமா. உங்க குண்டலாலே கெட்டு போயிட்டா. நீங்க செல்ல கொடுத்துட்டீங்க, நீங்க ரொம்ப கேனி நல்ல பொண்ணு கேனி சொல்லி சொல்லி அவ கெட்டு போயிட்டா. அவ என்கிட்ட அவ கரெக்டா தான் இருந்தா. ஆமா சொல்லுங்க நீங்களே. கேளுங்க என்னன்னு. அமக்கல பண்ணி தெரியுமா? கோபத்தை கட் பண்றதுக்காக என்னதான் நீங்க சொன்ன மாதிரி நான் அடிக்கல, அவ என்ன அடிக்காத குறை அவ்வளவுதான். அந்த அளவுக்கு பண்ணி இருக்காவ. நீ கல்யாணம் பண்ணி போனா செலவு தான்
கேட்டுச்சு. அப்ப நான் நாலஞ்சு தடவை சொல்லிட்டு அப்ப காதை கேட்கலையா நான் சொன்னேன். என்ன நினைச்சு தெளிவா இருமாமா உள்ள போயிட்டு அவங்க தண்ணி கேட்ட உடனே சரி தோசையை திருப்பி போட்டுட்டு வெளில வந்துட்டுல சொம்போடதான் கையில வந்த சும்மா ஒரு விளையாட்டுக்காக என்னமா கேட்டேன்னு கேக்குற. அப்படி திட்டாங்க உடனே. நான் உடனே சொன்னேன், அம்மா நான் சும்மா தாமா கேட்டேன் ஏமா அப்படி திட்ட அப்படி சொன்னதுக்குல அப்படியே கோபத்தோட அப்படியே மாறிட்டல. ஒண்ணு இல்ல, நீ மறந்துட்டியோ நான் நினைச்சேன். சரி நான் பேச அவன் எடுத்துன்னு வரா விளையாட்டுக்கு தான் கேட்டான்னு தெரிஞ்சு நான் கூல் ஆயிட்டேன் நான். அப்ப அவன் என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். என்ன பண்ண சொல்லு, நீ சொல்லு. மறக்காம அந்த சேனல்ல போய் பாத்துருங்க. அது மட்டும் இல்லாம அந்த சேனல் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உள்ள போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.